படிக்க ஆரம்பிக்கலாமா? இந்த ஊழ்வினை டாபிக் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு தடவை படிச்சிருக்கோம். பட் இப்போ மறுபடியும் படிக்கிறோம். ஏன்னா புது ரீடர்ஸ்க்கு இது எவ்வளோ இம்பார்ட்டண்டான டாபிக் அப்படின்னு தெரியும் அப்படிங்கிறதுக்காகவும், மறுபடியும் நமக்கே ஒரு ரீஹைட்ரேஷன் தேவைப்படுறதுனால இந்த ஊழ்வினை டாப்பிக்கை மறுபடியும் இப்போ படிக்கிறோம். பேஜ் 524, ஊழ்வினை. பகவானை, அதாவது தெய்வங்களை, தயாநிதி என்றும் கருணாமூர்த்தி என்றும் ஆபத் பாந்தவன் என்றும் தொற்று தொட்ட காலத்தில் இருந்து போற்றி வருகிறார்கள். ஆனால் நடைமுறையிலோ நாம் பலவிதமான கஷ்டங்களுக்கு இலக்காகி கொண்டே வருகிறோமே தவிர, தெய்வங்களை எவ்வளவு பிரார்த்தித்தாலும் உடனடியாக நிவர்த்தி ஏற்பட்டு விடுவதில்லை. சில சமயங்களில் ஆபத்துகளும் நம்மை பற்றி விடுகின்றன. எவர்களிடத்தில் நாம் எல்லையற்ற பாசத்தை வைத்திருக்கிறோமோ அவர்களுடைய உயிர்களும் சில சமயங்களில் பறிக்கப்பட்டு விடுகின்றன. பக்தி போர்வையை காட்டிக்கொள்ளும் சிலரோ அல்லது ஆஸ்திகர்களாக காட்டிக்கொள்ளும் சிலரோ தங்களுக்கு நேரவிருந்த ஆபத்து துயரம் போன்றவைகளிலிருந்து தப்பிவிடும் பொழுது தங்களுக்கு நிவர்த்தியை அளித்து பகவான் காப்பாற்றி விட்டதாக கூறுவதையும், அதே பக்திமான்கள் ஆபத்துகளுக்கு இலக்காகிவிடும் காலங்களிலும் கன்றாவியான துயரங்களுக்கு இரையாகிவிடும் காலங்களிலும் மௌனம் சாதித்து விடுவதையும் நாம் பார்த்து வருகிறோம். ஓர் புலி நம்மை நோக்கி பாய்ந்து வரும் பொழுது நாம் பகவானை பக்தியுடன் பிரார்த்திப்பதாக வைத்துக் கொண்டாலும், நாம் புலியின் பசிக்கு இரையாக வேண்டியதை தவிர நம்மை காப்பாற்றும் பொறுப்பை தெய்வங்கள் ஏற்கப் போவதில்லை. நம்மை கட்டி போட்டுவிட்டு நம்முடைய உடைமைகளை திருடர்கள் கொண்டு போகும் பொழுது தெய்வங்கள் அவர்களை நையப்புடைத்து கண்களை குருடாக்கி நம்முடைய பொருள்களை மீட்டுக் கொடுப்பதும் இல்லை. எதிரிகள் தாக்க வரும் பொழுதும் விபத்துகள் நேரவிருக்கும் சமயங்களிலும் தெய்வங்களை பிரார்த்திக்கும் எண்ணற்றவர்கள் அங்கஹீனர்களுக்கோ படுகாயங்களுக்கோ துர்மரணங்களுக்கோ இலக்காகாமல் இருப்பதும் இல்லை. தெய்வத்தை பிரார்த்திக்கும் ஒரு நிரபராதி சிறைவாசத்தை அடையவும் நேரிட்டு விடுகிறது. குடும்ப கோளாறுகளையும் கோர நோய்களையும் கொண்டவர்களுமான பலர் ஆயிரக்கணக்கில் செலவு செய்து அபிஷேக மண்டகப்படிகளை நடத்தி வைத்தாலும் தெய்வங்கள் திரும்பி பார்ப்பதில்லை. விதவிதமான ஊனங்களை கொண்டவர்கள் கோவில்களை சுற்றினாலும் நிவர்த்தி ஏற்படுவதில்லை. கோவில் திருப்பணி ஆற்றுபவர்களாயினும் அவர்களுக்கு நேரவிருக்கும் தீரா துயரங்களிலிருந்து தப்பிவிட முடிவதில்லை. மரணப்படுக்கையில் இருக்கும் அரசியல் அல்லது மத தலைவர்களின் பொருட்டு ஏகோபித்து தெய்வங்களை அர்ச்சித்தாலும் யமதர்வர் விட்டுவிடுவதில்லை. பொருளாதாரத்தை முன்னிட்டு தெய்வங்களை வேண்டி வரும் சில ஏழை குடும்பங்கள் வறுமையில் இறங்கி யாசகத்தை ஏற்கும் நிலைமைக்கோ அல்லது தற்கொலைக்கோ முற்பட்டு விடுவதையும் நாம் பார்த்து வருகிறோம். எனவே வறுமை, துன்பம், துயரம், கவலை, விபத்து போன்றவைகள் நம்மை பற்றி கொள்ளும் சமயங்களில் கூட பகவான் நம்மிடையே ஆஜராகாமல் இருப்பதுடன் நாம் எவ்வளவு கதறி கூவி அடைத்தாலும் கூட நம்முடைய முறையீடுகளை செவியில் ஏற்றுக்கொள்வதாக கூட தெரியவில்லை. ஆகவே தெய்வங்களுக்கு சூட்டப்பட்டிருக்கும் ஆபத் பாந்தவன், கருணாமூர்த்தி போன்ற பல மென்மையான பதங்களை நாம் மறுக்க வேண்டியிருப்பதுடன் தெய்வங்களின் இயக்கத்தில் கூட சந்தேகம் கொள்ள வேண்டியிருக்கிறது. இத்தகைய சந்தேகங்களுக்கு தெய்வ கலாச்சாரத்திய காலத்தியவர்கள் இடம் வைத்துக் கொள்ளவில்லை. பாபங்களுக்கு உற்ற தண்டனைகளில் அக்காலத்து பொதுமக்கள் சந்தேகமற்ற நம்பிக்கையை வைத்திருந்ததுடன் தெய்வங்களின் இயக்கத்தை முகாந்திரத்துடன் உணர்ந்தும் வந்தனர். அவர்கள் வம்ச பரம்பரையாக நல்லவர்களாக, அதாவது யோக்கியர்களாக வாழ்ந்து வந்தார்கள். எனினும் ஏதோ ஒரு சிலர் லேசான கஷ்ட நஷ்டங்களுக்கு இலக்காகாமலும் இல்லை. ஆனால் அவைகளை தங்களுடைய முற்பிறவின் அற்ப பிழைகளுக்கான வினைகள் என்பதை நம்பி வந்தனர். உலகில் தூய ஆட்சியும் நேர்மையும் குன்ற ஆரம்பித்த காலத்தில் இருந்து பெரும்பாலான மக்கள் ஒவ்வொரு ஜென்மாவிலும் பாபங்களையும் கொடிய பாபங்களையும் படிப்படியாக பெருக்கிக் கொண்டே வந்துவிட்டதால் ஆபத் பாந்தவன் ஆதரவு கொடுப்பதற்கு பதிலாக வினைகளை விடுவித்து வருவதில் நியாயத்தை உணராமல் இருக்கக்கூடாது. மானிடர்களின் துயரங்களுக்கு முற்பிறவிகளின் பாபங்களே காரணம் என்பதாக பலர் என்னிடம் சொல்ல கேட்டு வருகிறேன். ஆனால் அதே நபர்கள் மனஸ், வாக்கு, செயல் இம்மூன்றிலும் கொண்ட வரையில் பாபங்களை ஏற்று வருவதையும் நான் பார்த்து வருகிறேன். இத்தகையவர்களை எந்த வரிசையில் சேர்ப்பது என்பதே எனக்கு புரியவில்லை. தவிர பிறர்க்கு ஊழ்வி நேரும் பொழுது முற்பிறவின் காரணத்தை கூறி வரும் பெரும்பாலோர் அதே ஊழ்வினைகளினால் தாங்கள் துயரங்களுக்கு இலக்காகும் பொழுது தாங்கள் ஏதோ மாசற்ற உத்தமர்களைப் போலவும், ஆனால் தற்போது தெய்வ சோதனை அடைந்திருப்பதாக பேசி வருவதையும் பார்த்து வருகிறேன். தெய்வ சோதனை என்பது நம்மை போன்றவர்களுக்கு அருளப்படுபவைகள் அல்ல. தெய்வங்களினால் சோதனையை விடுவித்து உடனடியாகவோ அல்லது சற்று நேரம் பொறுத்தோ ஓர் அற்புதத்துடன் நிவர்த்தி அருளப்படுவதே தெய்வ சோதனையாகும். அதாவது தெய்வ சாது என்ற நிலையினரின் தன்னலமற்ற தீவிர பக்தியின் மேன்மையை தெளிவைக்க வேண்டியதின் பொருட்டு தெய்வங்களால் அவர்களுக்கு அருளப்படுவதே தெய்வ சோதனையாகும். இக்காலத்தில் விதவிதமான வேதனை துயரங்களிலிருந்து காப்பாற்றும் பொறுப்பை பகவான் ஏற்காமல் இருப்பதையும், அற்ப வினைகளை அபூர்வமாக ஏற்று வந்த சென்ற காலத்தில் இவர்கள் நிம்மதியுடன் வாழ்ந்து வந்ததையும் மேலே குறிப்பிட்டேன். ஆனால்
ஆபத் மாந்தவன் என்ற பொறுப்பை பகவான் ஏற்பதில்லையா என்ற கேள்வியை நீங்கள் போடலாம். நிச்சயமாக பகவான் பொறுப்பை ஏற்காமல் இல்லை. யாருக்கு? மானிடப்பிரிவின் குறிக்கோளை, அதாவது தெய்வசாது அல்லது மகானின் நிலையை அடைந்து உணர்ந்து எவர் அந்த நிலைக்கு உயர்ந்து விடுகிறாரோ அவருக்குத்தான் பகவான் பொறுப்பேற்கிறார். அதாவது எவரொருவர் பாபங்களையும் மறந்து பகவானே கதி என்று அமர்ந்து விடுகிறாரோ அவருக்கு எக்கணத்திலும் துணை புரிந்து வருவதுடன் அத்தகையவருக்கு ஏதாவது ஆபத்து நேரம் இருந்தாலும் உடனடியாக காப்பாற்றியும் விடுகிறார். தெய்வசாதுவின் நிலையை அடையும் தருவாயில் இருந்த அருணகிரிநாதர் ஒரு கோபுரத்தின் உச்சியிலிருந்து விழுந்தும் முருக பகவானால் காப்பாற்றப்பட்டார். பட்டினத்தார் கழுமரத்தில் ஏற்றப்பட்டும் பரமசிவனால் காப்பாற்றப்பட்டார். அருணகிரிநாதரை போல் நாம் விழுந்து கை கால்களில் ஒன்றை இழக்க நேரிட்டு விட்டால் பகவான் மிகவும் கிருபை கொண்டவர் என்றும், எனவே அவர் உயிரை காப்பாற்றி விட்டதாகவும், பகவான் கருணைக்கு இதுவே அத்தாட்சி என்றும் நாம் பேசி வரலாமே தவிர, அதே விபத்தில் உயிர் போயிருந்தால் பகவானின் கிருபையால் உயிர் போய்விட்டது என்று சொல்வதில்லை. அல்லது ஏதாவது ஒரு விபத்தில் உயிர் பிழைத்து விட்டாலும் கூட மூளை சிதறி ஆயுள் பூராவும் மற்றவர்களுக்கு வேதனையை கொடுக்கும் பைத்தியமாக மாறிவிட்டாலும் பகவானின் கிருபையால் என்று கூறுவதில்லை. எனவே முற்பிறவியின் தீய செயல்களுக்கு தகுந்தவாறு ஏற்றத்தாழ்வான தண்டனைகளுக்கு நாம் இலக்காகி வருவதை உணர வேண்டுமே அல்லாது பகவான் ஏதோ விபத்துகளில் இருந்து காப்பாற்றி விட்டதாக பேசி வருவது அர்த்தமற்றதாகும். நம்முடைய யோக்கியதை, அதாவது நிலை எத்தகையது என்பதை நாமே சற்று நிதானித்துக் கொள்ள வேண்டும். எனினும் ஓரளவு உயர்ந்தோருக்கு ஏதும் ஆபத்துகள் அணுகாதவாறு பகவான் கண்காணித்தும் வருகிறார். தவிர தீயவினைகள் ஒருபுறம் இருக்க, நாம் முற்பிறவியில் எந்தெந்த குறிப்பிட்ட நற்செயல்களை புரிந்து வந்திருக்கின்றோமோ அவைகளுக்கு உற்ற நல்ல மனைவி அல்லது கணவன், நல்ல சந்ததிகள், ஆரோக்கியம், வசதியான வீடு, ஐவேஜி, தோட்டம், செல்வாக்கு, அழகு போன்ற பல பொருளுலகத்திய இன்பங்களை பகவான் அளித்து வருவதையும் ஒதுக்கிவிடக்கூடாது. நிற்க, மகானின் நிலையை அடைய தருவாயில் இருந்த அப்பரை சமண அரசன் பல விதங்களில் மரண தண்டனைக்குட்படுத்தியும் சிவபெருமானால் காப்பாற்றப்பட்டார். உதாரணமாக ஒரு பெரும் கருங்கல்லில் கட்டப்பட்டு நடுக்கடலில் எரியப்பட்டும் சற்றேனும் பாதிக்கப்படாமல் கரையேறினார் அப்பர். ஓர் சாபத்தினால் யானையாக இயங்கி வந்த ஒரு புராண காலத்தை உயர்ந்தவரை ஒரு முதலை கவ்விய போது மகாவிஷ்ணு அந்த யானையை காப்பாற்றி சாப விமோசனத்தையும் அளித்தார். எனவே ஆபத் மாந்தவன் என்ற தனது பொறுப்பை ஆத்திரமானவர்களுக்கு பகவான் ஏற்பதை நாம் அறிய வேண்டுமே தவிர நம்மை போன்றவர்களின் அறைகூவலுக்கு பகவான் உடனடியாக ஆஜர் கொடுக்காததை கண்டிக்க முற்பட்டுவிடக்கூடாது. பலர் தங்களது ஆழ்ந்த துயரத்தில் தெய்வத்துக்கு கண்ணில்லையா என்றும் கேட்டு விடுகின்றனர். பெரும்பாலான மக்களின் பயங்கரமான செயல்களும் அநீதிகளும் மோசடிகளும் தாண்டவமாடி வரும் இக்காலத்திலும் ஓரளவு மழையை பகவான் வழங்கி வருவதன் மூலம் கருணாமூர்த்தி என்பதையும், ஓரளவு விளைபொருள்களையும் தானியங்களையும் அருளி வருவதன் மூலம் தயாநிதி என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. எனினும் பொதுமக்களும் இராஜாங்கங்களும் எந்த அளவுக்கு நீதியிலிருந்து விலகுகின்றனோ அந்த அளவுக்கு தெய்வங்களும் தங்களுடைய கருணையையும் தயையையும் குறைத்து கொண்டே வருவதில் நீங்கள் நியாயத்தை உணராமல் இருக்கவும் கூடாது. இத்தகைய தெய்வங்களின் நடவடிக்கைகளை நவீன விஞ்ஞானத்தினால் தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் இராஜாங்கங்கள் பிரஜைகளை மனிதர்களாக நிலவ வைக்கும் விஞ்ஞானத்தை ஏற்றாலே தெய்வங்களின் நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்திவிட முடியும். நமது தகாத காலத்திய ஆஸ்திகவாதிகளில் சிலரோ பகவானின் பெயரை உச்சரித்த மாத்திரத்திலேயே நமது கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தும் நீங்கிவிடும், மேலும் நாம் மோட்சலோகத்தையும் அடைந்து விடலாம் போன்ற பல பலிக்கால வரங்களை அள்ளி வழங்குகிறார்கள். மற்றும் சிலரோ நினைத்த காரியங்களில் கைமேல் சித்தி பெறுவதற்கான தெய்வ ஸ்தோத்திரங்களை அச்சிட்டு தள்ளி ஜீவனோபாயத்தில் இறங்கி வருகின்றனர். தெய்வ நம்பிக்கையில் மட்டும் முழங்கி வரும் பொதுமக்களோ உத்தியோகம், குதிரை பந்தயம், லாட்டரி சீட்டு, வியாபார பெருக்கம், காதல், அளவற்ற சம்பத்து, ரோக நிவர்த்தி, புத்திரப்பிராப்தி, புத்திரி விவாகம், சத்ருநாசம் போன்றவைகளில் உடனடியாக வெற்றி பெற வேண்டிய நோக்கத்துடன் இந்த ஸ்தோத்திரங்களை கடம் போடுகிறார்களே தவிர உண்மை கல்வி, நன்னடவடிக்கை, அடக்கம், நல்லறிவு போன்றவைகளை ஏற்று தூய்மையில் உயர வேண்டும் என்ற எண்ணத்தில் எவரும் பாராயணம் செய்வதில்லை. இந்த கடம் போடுகிறவர்கள் எந்தெந்த பலன்கள் எந்தெந்த காலங்களில் எவரவர்களுக்கு தெய்வங்களால் விரிக்கப்பட்டிருக்கின்றனவோ அவர்கள் மட்டும்தான் அந்தந்த காலங்களில் அவைகளை அடையலாமே தவிர எல்லோராலும் நினைப்பவர்களை எல்லாம் உடனடியாக அடைந்து விட முடியாது. எனவே ஸ்தோத்திரங்களுக்கும் கைகூடுவதற்கும் சம்பந்தம் கிடையாது. இதே விதமாக மாந்திரீகம், தெய்வஹோமம் போன்றவைகளால் கோளாறுகளையோ குறைகளையோ தூக்கிக் கொள்ள முடியாது. புராண காலத்தியவர்கள் கூட தங்களுடைய நோக்கங்களுக்கு ஹோமங்களை நடத்தவில்லை. 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய மேற்கத்து நாடுகள் தெய்வ ஹோமங்களை கடமையாக புரிந்து வந்ததுடன்
அவைகளின் மூலம் சிற்சில பிரச்சனைகள் நேரக்கூடிய சாதக பாதகங்களையும் அறிந்து வந்தன. எனவே மானிடர்கள் தங்களுடைய இஷ்டங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கான எந்தவித ஹோமத்தையோ ஸ்தோத்திரங்களையோ தெய்வங்கள் அங்கீகரிக்கவில்லை. மேலும் தன்னை அண்டி வந்து பிரார்த்தித்தால் எந்த விதமான கோரிக்கையும் நிறைவேற்றி கொடுப்பதாக எந்த தெய்வமும் கூறவில்லை. நிற்க, ஹோமங்கள், கர்மாக்கள், ஸ்தோத்திரங்கள் எல்லாம் தெய்வங்களை கடமையுடன் ஆராதிக்க வேண்டியதின் பொருட்டு தெய்வீக பெரியோர்களால் அருளப்பட்டவைகளாகும். ஆனால் சமீப காலத்தியவர்கள் இவைகளை வினைகள் நிவர்த்திக்காக பயன்படுத்த வகை செய்துவிட்டனர். ஏதோ பல ஆண்டுகளுக்கு பிறகு உத்தியோகத்தில் அமர்ந்து சம்பாதிக்க வேண்டியதின் பொருட்டு நமது குழந்தைகளை இன்றையிலிருந்தே பள்ளிக்கு அனுப்பி வைப்பதைப் போலவும் பல ஆண்டுகளுக்கு பின்பு அடையப் போகும் பலனை உத்தேசித்து விருட்சங்களின் விதைகளை இன்று நட்டு வருவதைப் போலவும் வருங்கால பிறவிகளில் துயரங்களற்ற நல்வாழ்வை ஏற்பதற்கு இப்பிறவியிலேயே பாபங்களுக்கு பயந்து வாழ்க்கையை ஏற்க வேண்டும் என்ற பிறவியில் அதிபாதக செயல்களை புரிந்து வந்த ஒருவன் இப்பிறவியில் கன்றாவியுடன் தவித்து வரும்பொழுது அவனை இன்னார் என்று கண்டுபிடித்து விடும் சக்தியை பகவான் நமக்கு அளித்தால் நாம் அவனிடம் இரக்கம் காட்ட மறுப்போம் என்பதுடன் நாமும் பிழைகளை இழைப்பதில் உஷாரையும் கொண்டு விடுவோம். பகவானோ பாபங்களை புரிபவர்களுக்கு அதே கணத்தில் குலை நடுங்கும்படியான தண்டனைகளை விதிக்காமல் மறுபிறவியில் விடுவித்து வருகிறார். அப்படி விதித்திருந்தால் எவனும் ஒரு தவறை இழைப்பதற்கு கூட பயப்படுவான். ஆனால் மக்கள் தண்டனைகளுக்கு பயந்து குற்றங்களை கைவிடுவதை தெய்வங்கள் விரும்பவில்லை. மக்கள் இயல்பிலேயே குற்றங்களை தவிர்த்து வர வேண்டும் என்பதே தெய்வங்களின் விருப்பமாகும். தெய்வங்களின் பிரதிநிதிகளாக விளங்கி வந்த அரசர்கள் பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் வரையில் தெய்வங்களின் விருப்பத்தை நிறைவேற்றி வந்தார்கள். இந்த இடத்தில் மற்றொரு விஷயத்தையும் கூறிவிடுகிறேன். ஓர் பரம உத்தமனுக்கு, அதாவது சிறந்த விவேகி அல்லது சாதுவுக்கு ஒருவன் தீங்கு இழைப்பானேயானால் அவனுக்கு அதே பிறவியில் பகவான் தண்டனையை அளிக்கிறார். ஓர் மகானுக்கு தீங்கிழைக்க யாராலும் முடியாது. எனினும் எவனாவது ஒருவன் தீங்கிழைக்க முயற்சித்தால் அதே கணத்தில் அவன் அதன் விளைவை ஏற்று உடனடியாக நீங்கவும் பெற்று விடுவான். பொதுவாக நம்முடைய விரோதிகளுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்தால் நமக்கு கேடு விளைவித்தின் விளைவுகளை அவர்கள் தற்போது அனுபவித்து வருவதாகவும் நமக்கு கஷ்டங்கள் நேரும்பொழுது அவர்களும் அதே விதமாக நம்மை சுட்டி காட்டுவதும் வழக்கமாக இருந்து வருகிறது. பரஸ்பரம் இப்படி நினைத்து வருவது ஓர் பிழையாகும். அவரவர்களுக்கு நேர்ந்து வரும் ஆபத்து, துயரம் போன்றவைகள் ஒவ்வொன்றும் அவர்களுடைய ஊழ்வினைகளே ஆகும்.